Lumberyarder. ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிஸ்கெமி சேனல். ஸோ இந்த ஒரு என்ன பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட சர்வருக்கு சிபா ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எமோட்டு, பேக் பேக் ஸ்கின்னு, ட்ரக்கு ஸ்கின்னு அப்படின்னு எக்கச்சக்கமான இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணலாம். நான் போகிற வீடியோலாம் இன்ஸ்டன்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங் நம்மளோட சேனலில் ஸோ கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்டில் பின் பண்ணிடுறேன். அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்மளோட சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா சிபா சேலஞ்ச், அது மட்டும் இல்லாமல் சிபா ஃபைட்டர் அப்படிங்கிற ரெண்டு ஈவெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் சிபா சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கிலேருந்து 8 ஜூலையில் வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே கிரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டுக்குரிய ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 100 மினிட்ஸ் ப்ளே பண்ணும், அது மட்டும் இல்லாமல் 200 மினிட்ஸ் ப்ளே பண்ணும், ப்ளே 50 கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரேட்டை எடுத்துலாம் சரிங்களா. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சிபா ஃபைட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா சிபா பெட்டுக்குரிய ஒரு ஸ்கின் இருக்குது மக்களே சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10th ஜூலையிலேருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்பிள் கலரில் நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் முடிச்சுட்டு வெளியே போகும்போது வெள்ளை கலரில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலரில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை நம்ம சேர்த்த ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா 25 சதத்தை இந்த ஒரு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்க இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பொறுமையாகவே இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பர்பிள் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளுடைய சர்வருக்கே வரும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் டாப்பில் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புஷப் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. 399 டைமண்ட் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் எமௌண்ட்டு, CR7 எமௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எமௌண்ட் ஸ்டோரில் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையவே எமௌண்ட்டுகள் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட சேனலை டெய்லி விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கார் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. கோப்ரா ஈவெண்ட்டில் வந்த ஒரு லம்போகினி ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா CR7 வந்த ஒரு பைக்கு ஸ்கின்னு, ட்ரக்கு ஸ்கின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா கோப்ரா, அது மட்டும் இல்லாமல் CR7 வந்த ரிவார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட் போர்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைம் லிமிட்டடாக இல்லை பெர்மனெண்ட்டாக அப்படின்னு தெரியல. ஏன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா டைம் லிமிட்டட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக தான் இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா டேட் மென்ஷன் பண்ணல, அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் பெர்மனெண்ட்டாக இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேக் பேக் ஸ்கின், இந்த பேக் பேக் ஸ்கின் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கு பெற்று வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து நிறையவே பேக் பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக் பேக் ஸ்கின் தான். உங்கள்கிட்ட பேக் பேக் ஸ்கின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிங் பேக் பேக் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மேபி நல்லா தான் இருக்குது அந்த ஒரு பேக் பேக்கும். மற்ற எல்லா பேக் பேக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக் பேக்கை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ரிவார்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தான் நமக்கு CR7 வந்த ஒரு லூட் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பழசான ஒரு லூட் பாக்ஸ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நல்லா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு நேற்று நைட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் அப்டேட் பண்ண சிபா ஃபைட்டர் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் ஆட் பண்ணிருக்கல புதுசாக நிறையவே ரிவார்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறையா பிளஸ் சந்திக்கிறேன் நடப்பேசி.